வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பருக்களை பற்றி. இந்த பருக்களுக்காக நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி மேலும் மேலும் அவங்களுடைய முக அழகை கெடுத்துக்கிறதாங்க இருக்காங்க. இது பல பேருக்கு வந்து சேரும், பல பேருக்கு சேராமல் இருக்கும். ஆனால் இயற்கை அப்படின்றது அப்படி கிடையாது. நேச்சுரலாக எதுவுமே நமக்கு கிடைக்கிறது வந்து எந்த வந்து சைடு எஃபெக்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பலன்கள் தான் ரொம்ப அதிகம். அந்த விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னாக்கா பருக்களை பற்றி. சரி, இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட வயது, இந்த 15 வயதுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பருக்கள் வர்றது சகஜமான விஷயங்க. இதுக்கு இயற்கையான மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இஞ்சி, அதாவது எப்பயுமே கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த இஞ்சி வேண்டாம், அந்த மாதிரி இஞ்சியே வேண்டாம். இந்த இஞ்சி தண்டோடு வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இஞ்சியை நீங்கள் ஒரு 3 இஞ்சிலேருந்து 5 இஞ்சி நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு இந்த சைஸில் இஞ்சி நல்ல முழுமையாக இருக்கிற அந்த மரத்தோடு இருக்கிற இஞ்சி மரத்தோடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. தண்டோடு வரும், அது ஒரு 3 இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் நீக்கிட்டு மண்ணின் எது இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கிடுங்க. அந்த இஞ்சியை நீங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னன்னாக்கா மிக்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியை வந்து ஒரு 1/2 கப்பு வெறும் தண்ணி எடுத்து 2-3 வாட்டி நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த நம்ம முகத்துக்கு அப்படின்னு நம்ம செய்யும்போது மெடிசன்ஸ், அதாவது மருத்துவம் மருந்து அப்படின்னு செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் கல்வம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. கல்வத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கல்வம் இல்லை, நான் இதுக்காக கல்வம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சிலே பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் மிக்சி கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி 2-3 முறை நல்லா நீங்கள் ரின்ஸ் பண்ண மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஸோ அது அதுக்கப்புறம் அந்த இஞ்சியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா சட்னி மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா அதை எடுத்து நீங்கள் பிழியும்போது அதுலேருந்து சாறு வரும். இப்போ வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இஞ்சியை நீங்கள் வந்து முழுமையாக மிக்சியில் போட்டு எடுத்து அந்த சாறை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாறை எடுத்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரும் அந்த சாறை எடுத்து ஒரு நான் என்றைக்குமே எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா எந்த ஒரு நம்ம கஷாயமாக செய்யப்படுறதா இருந்தாலும் சரி மருத்துவமாக செய்யப்படுறதா இருந்தாலும் சரி அதை வந்து இரும்பு பாத்திரத்துலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. முடிஞ்சால் பீங்கனில் வைங்க, அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம். இந்த ரெண்டு தான் ரொம்ப விசேஷம். பிளாஸ்டிக் இதுலேயும் வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பீங்கன் இது இருந்தால் பீங்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த சாறை எடுத்து வச்சுட்டிங்கன்னா மேலே தண்ணி போய் மேலே வந்து இஞ்சி சாரோடைய நல்லா வந்து கீழே இறங்கிடும். மேலே தண்ணி எல்லாம் மேலே இருக்கும். தண்ணியை எடுத்து வடிகட்டிருங்க. அந்த இஞ்சி சாறு ரொம்ப நல்லா பியூராக இருக்கும். இஞ்சி சாறை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் தேன் எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவிக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா எல்லாருக்கும் தேன் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பேரில் 8 பேருக்கு தேன் சேரும். ஒரு 2 பேருக்கு அந்த தேன் வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்துல ஒரு நீங்கள் ஒரு சின்ன டெஸ்டிங் மாதிரி ஒரு எங்கே பரு இருக்கோ அந்த ஒரு இடத்துல வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துலேயும் அந்த ரிசல்ட் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த தேன் பட்டோடனே ஒரு சில பேருக்கு அரிப்பு வரும். பொதுவாகவே இஞ்சியோட நம்ம தேன் கலக்கும்போது லேசாக வந்து இச்சிங் இருக்க தான் செய்யும். அதிகமான அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து தேன் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக மாற்றாக வந்து முல்தானி மட்டி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்தானி மட்டி வந்து எல்லா சித்த மருத்துவ கடைகளையும் சரி நாட்டு மருந்து கடைகளையும் சரி கிடைக்கும். 20 ரூபா 10 ரூபா பாக்கெட் விகிதத்தில் கிராமை பொறுத்து அவங்க அந்த காசு இது பண்ணுவாங்க. கம்பெனியை பொறுத்து அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இஞ்சியும் முல்தானி மட்டியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். முல்தானி மட்டி இஞ்சி அப்ளை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. தேன் வந்து எல்லாருக்கும் சேரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து தேன் அப்ளை பண்ணோடனே அதிகமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ரொம்ப செவந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப 100க்கு 95 பேர் இது வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு எவ்ரி 1/2 ஹவர் வந்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா தேனும் இஞ்சியும் நம்ம சேர்ந்து கலந்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம் ஃபேஸுக்கு. ஸோ அந்த அப்ளை பண்ண பிறகு எவ்ரி 1/2 ஹவர் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அகைன் நீங்கள் வந்து
ஒரு லேயர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஏன் அப்படின்னாக்கா இதனோட எஃபெக்ட் வந்து அது ஈரத்தன்மை இருக்கிறவரை அது வந்து எஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சுன்னா எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 2-3 லேயர்ஸாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெய்லி நைட்டு, ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு பண்ண முடியாது, அதனால் வந்து முடிஞ்சால் டெய்லி நைட் பண்ணுங்கள். இல்லைன்னா பெர் டே ட்வின்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை அப்படின்ற விதத்தில் பண்ணுங்கள். 15 நாளில் உங்களுக்கு வந்து அந்த முகப்பரு வந்து ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும், நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.